ஒரு 15-30 விழுக்காடு பீப்புளோட பிரச்சனைனால அந்த நகரத்துக்கே ஒரு கெட்ட பேர், மாநகரத்துக்கே கெட்ட பேர் வருது. எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தா தான் நம்ம வந்து நகரத்துல மாத்த முடியும். இருக்கிற வீட்டில் இருக்கிற குப்பையை பூரா எடுத்து இந்த மாதிரி தெருவாரத்துல போட்டுறாங்க. 6,100 மெட்ரிக் டன் குப்பையை டெய்லியும் நம்ம அள்ளிட்டு இருக்கோம். இப்போ இந்த திரியரை மாட்டின் நிலைமை பாருங்க, இந்த மாதிரி கெனால்குள்ளே நின்றுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது, இதுலேருந்து வரக்கூடிய பாலை வந்து சில இன்னமும் ஹோட்டல்களில் வாங்கிறது, அதே மாதிரி தண்ணி நபரில் ஏதோ நம்ம கலந்த பாலை வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான ஒரு போக்கில் தான் இன்னைக்கு ஒரு பக்கம் நம்ம வளர்ந்த நகரம்னு சொல்கிறோம். மாட்டோ இதோ கண்குட்டியோ நம்ம யாருக்குமே அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ப்ராப்பராக வைக்கக்கூடிய நிலைமை இல்லைங்கிறத பொதுமக்கள் பர்டிகுலர்லி மாட்டு வளர்ப்பவர்களும் புரியணும். சும்மா இதண்டாதான் வாதம் பண்ணி பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகிறதுனால பஸ்ஸை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. இல்லை, அது ஒவ்வொரு மாட்டுக்கும் அதுக்குன்னு உரிமை இருக்குல்ல. ப்ராப்பர் ஸ்டால் ஃபீட் பண்ணணும், அதுக்கு தேவையான தீனியை போடணும், மினரல் மிக்சர் போடணும், இப்படியே நம்ம இங்கே கீழே விட்டா இப்படி. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இருக்கிற வீட்டில் இருக்கிற குப்பையை பூரா எடுத்து இந்த மாதிரி தெருவாரத்தில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாநகராட்சியோட ஊழியரோட பணியாக இதாக இருக்குது. பத்திரிகை துறை நண்பர்கள்ட்டே நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இது மாநகராட்சி ஊழியர் போட்ட குப்பை அல்ல, மாநகராட்சி ஊழியரையே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 18,000 ஊழியர் இருக்காங்க, இருக்கிறது 70 லட்சத்துக்கு மேல இருக்கிற நபர்கள். ஒவ்வொரு நபரும் 500 கிராம் குப்பையை ஒரு நாளும் 6,100 மெட்ரிக் டன் குப்பையை டெய்லியும் நம்ம அள்ளிட்டு இருக்கோம். ஆனால் பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். வர உங்க வீட்டில் பொருள் இல்லைன்னா நம்ம காயலாங்கடைக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் அதை எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாதான். கருத்துக்கள் நிறைய பேர் சொல்றது நியாயமான கருத்துக்கள் தாங்க, பட் அதே நேரத்தில் நம்ம உண்மையான நிலைமை ஒரு வளரும் ஒரு மாநகரம் உலக அளவில் வளரும்னா அது ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நமக்கு வீட்டில் இருக்கிற குப்பை வெளிநாடை நம்ம சொல்லும்பொழுது அந்த நேரத்தில் அந்த குறித்த நேரத்துக்கு மேலே வெளியில் போட்டோன்னா நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குப்பைக்கு ஃபைன் போடுறோம் அப்படிங்கிறது, இதுலேயும் நாங்கள் சர்வீஸ் சார்ஜுன்னு போடலாம், அது வந்து போடக்கூடாதுன்னு இல்லை, அது ஏற்கனவே காலிமனைகளில் நம்ம போட்டுட்டு இருக்கோம். பட் சாதாரண மக்கள் இதோட ஈஸி. எப்படி கோவிட் காலகட்டத்தில் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தோமோ அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தானே கோவிடை வைக்க முடியுது. ஒரு நகரத்தை கிளீனாக பண்ணோம்னா 18,000 ஊழியரால் மட்டும் பத்தாது, கண்காணிப்பு செய்யக்கூடிய பொறியாளர்களாலேயோ சூப்பர்வைசரால முடியாது. ஒவ்வொருத்தரும் அதை சிந்திக்கணும், இதை நம்ம குப்பை நம்ம அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம். அதே மாதிரி கட்டட இடி பொருட்கள் வந்து நாளைக்கு கட்டட இடி பொருட்கள் பூரா வேலை முடிஞ்ச உடனே ரோட்டில் போட்டுட்டு இன்னொருத்தர் எடுக்கணும்னா வரி பணத்தில் தான் அது எடுக்கப்படுறதுங்கிற அந்த விவரம் கூட நம்ம வந்து பலருக்கு தெரிய மாட்டேங்கிறது. நீங்களும் நாமளும் சாதாரண மக்கள் கட்டக்கூடிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸோ ப்ரொஃபஷன் டேக்ஸோ அந்த வரி பணத்தில் தான் நம்ம மாநகராட்சி வண்டிகள் ஓடுறது, மாநகராட்சியோட இதாக இருக்குது. தயவு செய்துங்க, எல்லாரும் நம்ம ஒத்துழைப்பு வேணும். ஊர் சேர்ந்து தேர் எடுக்கணும்ங்கிற இதில் எவ்வளோ நம்ம 18,000 ஊழியர்கள் பல தெருக்களை கிளீனாக வைக்கிறாங்க, வீட்டுக்கு வீடு பல நபர்கள், ஒரு 70 விழுக்காடு குடும்பங்களும் நிறுவனங்களும் நிறையா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஒரு 15-30 விழுக்காடு பீப்புளோட பிரச்சனைனால அந்த நகரத்துக்கே ஒரு கெட்ட பேர், மாநகரத்துக்கே கெட்ட பேர் வருது. ஸோ தயவு செய்து மீண்டும் மீண்டும் தாய்மையுடன் உங்ககிட்ட கேட்குறோங்க, எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தால் தான் நம்ம வந்து நகரத்தில் மாற்ற முடியும்.